மரணம் எப்போது வேண்டுமானாலும் நிகழும். வண்டி வந்துருச்சுன்னா ஏறி போய் தான் ஆகணும். அப்போ இருப்போம், அவர் 5 நிமிஷம் இருந்துட்டு வரலாம்னு சொல்ல முடியாது. அதுக்கு நல்ல பிறவி வேணும், நல்ல அப்பா அம்மா வயிற்றில் பிறக்கணும், டார்ச்சர் இருக்கக்கூடாது, ஒரு தொல்லையும் இருக்கக்கூடாது, சாப்பாட்டுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது. அப்போ இந்த ஜென்மத்திலேயே அருளை சேர்த்து விடுங்கள். சாப்பிட்றது தப்பு கிடையாது, தூங்குறது தப்பு கிடையாது, செக்ஸ் வச்சுக்கிறது தப்பு கிடையாது, ஊர் சுற்றுறது தப்பு கிடையாது, எல்லாம் பண்ணுறீங்க, இதெல்லாம் பண்ண வேணான்னு சொல்ல. என் கேள்வி என்னென்னா, அருளை சம்பாதித்தீர்களா? இவ்வளோதான் என் கேள்வி. பிற உயிர்களையும் தன்னை போல கவனிக்கணுமா? எப்படி ஒரு வார்த்தை பாருங்க, நீங்க உங்களை எப்படி சுயநலத்தோட நல்லா பாத்துக்கிறீங்களோ மற்றவங்களையும் அந்த மாதிரியே பாரு. மகாவிஷ்ணு அவங்கக்கிட்ட வந்து தீட்சை வாங்கி பயிற்சி பண்ண ஆரம்பித்து ஒரு 1.5 இயர்ஸ் அதுக்கு மேலேயும் இருக்கும். ஸோ இந்த ஜேர்னியில் வந்து இவர் கொடுக்குற இந்த பரம்பொருள் யோகத்தை வந்து முழு அர்ப்பணிப்போடும் கருணையோடும் வைராகியத்தோடும் இதை வந்து நாங்கள் விடாமுயற்சியில் பண்ணும்போது நிம்மதின்ற அந்த ஒரு நிலை வந்து கிடைக்குது. அந்த நிலையையும் தாண்டி அந்த நிலையிலேயே தக்க வச்சுக்கிறது எப்படின்றத வந்து நமக்கு புரிய வருது. இந்த வாழ்க்கை வந்து எவ்வளோ சிறப்பாக வாழலான்னு கற்றுக் கொடுத்த குரு மகாவிஷ்ணு அவர்களுக்கு நான் என்றைக்குமே கடமைப்பட்டிருக்கேன். குருவே சரணம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஒருவரின் மரணம் நமக்கு எதை உணர்த்துகிறது? ஒன்றையும் உணர்த்தலை. அடுத்து நீங்கள் தான் தயார் நிலையில் இருக்கீங்க, நீங்களும் சாவ போகிறீங்கன்றது தான் உணர்த்துது. இதுக்கு மேலே என்ன பெரிய தத்துவம் இந்த உலகத்தில் இருக்க முடியும்? ஒருத்தர் இறந்து போகிறார் என்றால் அந்த இறப்பு நமக்கு நிகழ்வதற்கு வெகு நாட்கள் இல்லை. அவன் கொஞ்சம் முன்னாடி போயிருக்கான், நம்ம கொஞ்சம் பின்னாடி போக போகிறோம், அவ்வளோதான். நம்ம க்யூவில் இருக்கோம், வரிசையாக செத்துக்கிட்டே இருக்காங்க. டெய்லி ஒவ்வொரு வினாடியும் ஒருத்தர் இறந்துக்கிட்டு இருக்கிறார். வினாடி கூட அதிகம், வினாடிக்கும் குறைவான நொடிகளில் நானோ செகண்ட்ஸில் 500,000 பேர் இறந்துட்டு இருக்காங்க. உலகம் முழுசும் 500,000 உயிர்கள் போயிட்டுருக்கு. அப்போ நம்ம எங்கேயோ ஒரு லைனில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அவங்க முன்னாடி உளுந்து விழுந்து செத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளும் போய் உளுந்து சாக போகிறோம். இதுதான் இப்போ உங்களுக்கு உணர்த்துது. இப்போ இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, செத்து போயிட்டால் எல்லாமே அப்படியே முடியாது. பாவ புண்ணிய கணக்குகளை பொறுத்து பிறவி பெருங்கடல் திருவள்ளுவர் சொல்கிறார், அடுத்த ஜென்மம் நீங்கள் மறுபடியும் வரணும், அனுபவிச்சு தான் ஆகணுங்கிறார். வள்ளலாரா தான் சொல்கிறாரு, ஞானிகள், தீர்க்கதரிசிகள், உயர்ந்த நிலையில் இருந்த நாஸ்ட்ரோடாமஸ் போன்றவர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க, மறுபிறவியை பற்றி பேசுகின்றார்கள். அடுத்த பிறவி என்பது எப்பேற்பட்ட ஒரு தன்மையாக இருக்கும் என்பதை பேசுகின்றார்கள். பல விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு புரியலன்றக்கா அது இல்லைன்னா சொல்ல முடியாது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, மரணம் என்பது ஒவ்வொரு நொடியும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. சில நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கே நிகழும்போது அந்த இறப்புக்கு போகிறீங்க. கொஞ்ச நேரம் அந்த இறப்பில் இருந்துட்டு அப்புறம் மறுபடியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருங்க. இப்போ வாழ்கிறது தப்பு கிடையாது, சாப்பிட்றது தப்பு கிடையாது, தூங்குறது தப்பு கிடையாது, செக்ஸ் வச்சுக்கிறது தப்பு கிடையாது, ஊர் சுற்றுறது தப்பு கிடையாது, எல்லாம் பண்ணுறீங்க, இதெல்லாம் பண்ண வேணான்னு சொல்ல. என் கேள்வி என்னென்னா, அருளை சம்பாதித்தீர்களா? இவ்வளோதான் என் கேள்வி. உங்களுக்கு இருக்கிற மாதிரியே தான் எனக்கும் பாடி இருக்குது, எனக்கு இருக்கிற மாதிரியே தான் சித்தர்களுக்கும் பாடி இருக்குது. நாங்கள்லாம் வாழும்போதே எந்த செயலை செய்தாலும் அருளை சேர்க்க வேண்டும் என்ற கவனத்தோடு அருளை சேர்த்து விடுகிறோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும், மரணம் எப்போது வேண்டுமானாலும் நிகழும். வண்டி வந்துருச்சுன்னா ஏறி போய் தான் ஆகணும். அப்போ இருப்போம், ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு வரலாம்னு சொல்ல முடியாது. ஏன்னா சமுத்திரகனி அவர்களுடைய படமாக வினோதய சித்த மாதிரி காலன் வந்ததுக்கப்புறம் டைம் வந்ததுக்கப்புறம் ஐயா இன்னொரு 3 மாதம் இருந்துட்டு வந்தாருன்னா அவர் என்ன, சரிப்பா சந்தோஷமாக போய் இருந்துட்டு வானு அனுப்புறக்கா? அப்படிலாம் கிடையாது, உயிர் போயிடும், படாருன்னு போயிடும், யோசிக்கவே முடியாது. போனால் போனது தான், வராது. பாவ புண்ணிய கணக்குகளை பொறுத்து அடுத்த பாடி கிடைக்கும் கிடைக்காமல் போகும், இல்லை ஆவிகள் உலகத்தில் பெரும் கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்படுவீர்கள். நினச்சி கூட பார்க்க முடியாத வழிவேதனையை அனுபவிப்பீங்க. ரொம்ப கொடூரமான அழுகை, அழுகுரல், ரீங்காரங்கள், ரொம்ப மோசமான விஷயங்கள்லாம் அங்கே இருக்கும். நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ என்னுடைய கேள்வி ஒன்றே ஒன்று தான், இப்போ இவ்வளவு வேதனைகளை அனுபவித்து நீங்கள் அடுத்த ஜென்மத்தை எடுக்க போகிறீங்களா, இல்லை இந்த ஜென்மத்திலே எல்லாத்தையும் முடிச்சுக்க போகிறீங்களா? சரி, இந்த ஜென்மத்தில் முடியலனாலும் அடுத்த ஜென்மத்தில் முடித்தா கூட அதுக்கு நல்ல பிறவி வேணும், நல்ல அப்பா அம்மா வயிற்றில் பிறக்கணும், டார்ச்சர் இருக்கக்கூடாது, ஒரு தொல்லையும் இருக்கக்கூடாது, சாப்பாட்டுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது. அப்போ இந்த ஜென்மத்திலே அருளை சேர்த்து விடுங்கள். எப்போது அருளை சேர்க்கின்றீர்களோ அப்போது தான் பொருளை நீங்கள் அனுபவிக்க முடியும். அருள் இல்லாத பொருளை அனுபவிக்க முடியாது. உடம்பில் ஏதாவது நோய் வந்துடும், தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வரும், இல்லை வேற ஏதாவது பிரச்சனைகள் வந்து அந்த பொருளை அனுபவிப்பதற்குண்டான தகுதியை இழந்து விடுவீர்கள். ஸோ அருள் இருந்தால்தான் பொருளை அனுபவிக்க முடியும், அருள் இருந்தால்தான் அடுத்த பிறவியும் நல்ல பிறவியாக கிடைக்கும். அருள் இல்லாமல் எதையும் நீங்கள் செய்ய முடியாது. இப்போ மரணம் உங்களுக்கு உணர்த்துவது ஒன்றே ஒன்று தான், எப்போ வேணாலும் உனக்கும் நடக்கும். நீ க்யூவில் தான் இருக்க,
உனக்கு இன்னும் தெரில உன் லைன் எப்போ, நீ எத்தனாவது டோக்கன் நம்பரில் இருக்குன்னு தெரில, செத்து போக போகிற, நீ கன்ஃபார்ம் நடக்க போகுது, நடந்ததுன்னா பாவ புண்ணியத்தை தான் கேட்பானுங்க, இதை பல பேர் சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னமும் இந்த உலகம் உண்மை, நான் வந்து இதை சம்பாதிக்க போகிறேன், அதை சம்பாதிக்க போகிறேன், ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறேன்னு நினச்சேனா அருளை சேர்க்க மறந்துடுவேன். உயிரோடு இருக்கும்போதே தர்ம காரியங்களை செய்து இன்னொருத்த நல்லா இருக்கணும்னு சொல்லி உன் கேரக்டரை மாற்று, அதுக்கு தான் பிறந்திருக்கேன்னு சொல்லி வேதங்களும் அதைத்தான் சொல்கின்றது, அருப்பெரும்ஜோதி ஆண்டவரும் அதைத்தான் சொல்கின்றார். நீங்கள் பிறந்ததுக்கு உண்டான நோக்கம் சுயநலத்தில் இருக்கின்ற நீங்கள் பொது நலத்திற்கு மாறி பிற உயிர்களையும் தன்னுயிர் போல நேசி, தன்னை போல கவனின்னு வள்ளலார் சொல்கிற மாதிரி, தன்னை போல கவனிக்கக்கூடிய பிற உயிர்களையும் தன்னை போல கவனிக்கணுமா? எப்படி ஒரு வார்த்தை பாருங்கள். நீங்கள் உங்களை எப்படி சுயநலத்தோடு நல்லா பார்த்துக்கிறீங்களோ மற்றவங்களையும் அந்த மாதிரியே பாரு, ஹெல்ப் பண்ணு, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணு, அவன் நல்லா இருக்கணும்னு நினை. இது கொஞ்சம் கஷ்டம் தான், வரவன் போகிறவனா ரூட்டை மாற்றி விடுவான், அடுத்தவனை வளர்த்தக்கூடாது, அப்படி பண்ணாத இப்படி பண்ணாதுன்னு சொல்லுவான், அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. ஒரு சில விஷயங்களில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இறைவன் எல்லாரையும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைங்க. பொருளுலகம் அருளுலகம் இரண்டும் வெவ்வேறாக இருந்தாலும் அருளுலகத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, அவன் நல்லா இருக்கணும்னு நினச்சினா பொருளுலகத்தில் மிராக்கிள்லாம் நடக்கும், நினச்சி பார்க்க முடியாதெல்லாம் நடக்கும். அறிவிற்கு அப்பாற்பட்ட விஷயங்கள்லாம் மிராக்கிளாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக காலடியில் வந்து கிடக்கும். அதனால் மரணம் எப்போது வேண்டுமானாலும் உங்களுக்கு நிகழலாம். இந்த நொடி உங்களது உயிர் பிரிந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை, நான் போகிறதுக்கு தயார் நிலையில் இருக்கின்ற தன்மையை வளர்த்துக்கங்க. அதுக்கு முதல்ல அருள் இருந்தால் தான் அந்த கட்ஸ் வரும், இல்லைனா சொல்ல வராது. சுயநலத்தில் இருந்தீங்கன்னா இன்னும் ஏதோ பண்ணணுமே, இங்கே ஏதோ அச்சீவ் பண்ணணுமேன்ற தன்மையிலே தான் இருப்பீங்க. சுயநலத்தை கடந்து எப்போது பொது நலத்தில் காலடி எடுத்து வைக்கிறீங்களோ அப்போது மட்டும்தான் நீங்கள் இறை நிலையை அடையும். பொதுநலம்னா சமூக சேவை பண்ணிகிட்டே இருங்க, அப்படி சொல்ல, அப்படி பண்ணிங்கன்னா சந்தோஷம். நீங்கள் சம்பாதிக்கிற காசில், நீங்கள் உழைக்கிற உழைப்பில், உங்களோட டைமில் இன்னொரு உயிரும் நல்லா இருக்கணும்னு ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு விஷயத்தை செயல்பாடுகள் மூலமாக செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்கள் கேரக்டர் மாறணும், கொஞ்சம் கொஞ்சமாக மாறணும். உங்கள் கேரக்டர் நல்ல நிலைக்கு மாறணும். உங்கள் கேரக்டர் வந்து எல்லோரும் நல்லா இருக்கணும்னு மாறுறதுக்கு தான் இறைவன் இந்த உடலை கொடுத்திருக்கின்றான். அதை புரிந்து கொள்ளுங்கள். எப்போது இதை புரிந்து கொள்கின்றீர்களோ அப்போது தெய்வ நிலைக்கு நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். அடுத்த பிறவி என்பது கிடையாது. நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.